ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் காசால இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஜூலை மூணாம் தேதியிலிருந்து ஜூலை அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம வந்து கமெண்ட் செக்ஷனில் ரொட்டினாவே வந்து மேஜ மேஜரான கமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து எந்த வந்து எங்களுக்கு கால் பண்ணலை எங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வருமா இல்லை நாங்கள் டைரக்ட்டா போயிட்டு அட்மிஷன் போடணுமா அப்படிங்கிறத பத்தி எதுவுமே தெரியல டிஎன் காசை வெப்சைட்டே ஓப்பன் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்ணி கிளிக் பண்ணி ஆல்கிறத நம்பர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களோட மொபைல் நோட்டிபேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரிவாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அதாவது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நேத்து ஈவினிங் போல டி என் காசா டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து கால் பண்ணி கேட்டதுல அவங்க என்ன இண்டிமேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து போன ஞாயிற்றுக்கிழமைய வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிஎன் என் காசா டிபார்ட்மெண்ட் வந்து சம்பந்தப்பட்ட நூற்றி அறுபத்தி நாலு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து அவங்களோட ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியலில் வந்து அவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து அனுப்பி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் நடப்பல கரண்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட காலேஜோடைய பிரின்ஸிபல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு அந்த காலேஜில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து அப்ளிக் அவைலபிளாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரசிடென்சி காலேஜ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ரெண்டாவது முறை ரெண்டாவது டைம் வந்து அட்மிஷன் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க பிரசிடென்சி காலேஜுக்கு நீங்கள் ஒரு பிஎஸ்சி பை மைக்ரோ பயாலஜிக்கோ பி பி பிகாம்கோ நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோடைய பிரின்ஸிபல் என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து ஒன்று வந்து அவங்க அந்த வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க நூற்றி காலேஜுக்கான வெப்சைட் லிங்க் நம்ம சேனலில் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு நேர இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃப்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் உமன்ஸ் காலேஜ் வந்து பார்க்கும்போது மேலே அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ரேங்க் லிஸ்ட் வர் ஃபஸ்ட் இயர் யூஜி அட்மிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ரிலீஸ்ட் நவ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டா அந்த பிடிஎஃப்ல நீங்க உள்ள வந்து என்ட்ரி ஆயிருவீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற நீங்க கிளிக் பண்ணா போதும் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க காமர்ஸ்ல ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஷிஃப்டு ஹோம் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி எக்கனாமிக் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் லிட்ரிஸ் தமிழ் இங்கிலீஷ் ஸ்பெஷல் கோட்டால இருக்கக்கூடியவங்க அந்த அந்தமான் நிக்கோ பத் தீவில் இருக்கக்கூடியவங்க டிசப்லிட்டி பெர்சன் எக்ஸைஸ் மேனே என்சிசி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் இதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நேம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு நேராக உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் உங்கள் நேம் இருக்கும் நீங்கள் எத்தனாவது கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அது பக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் எத்தனை சாய்ஸ் நீங்க நம்பர் வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்கிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிப்பா இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளோட பேர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட பிரின்சிபால் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்ல மெயில் மூலியமாகவோ இல்ல உங்களுக்கு கால் மூலியமாகவோ என்ன பண்ணுவாங்கன்னா கால் லெட்டர் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க கண்டிப்பா அவங்க சொன்னா டேட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டாவது முறை உங்களுக்கு உங்களுக்கு அட்மிஷன் போட்டாலும் நீங்கள் நேரடியாக ஸ்வாட் அட்மிஷன் வந்து போட முடியாது ஏன்னா தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க வெப்சைட் ஆகலை எங்களுக்கு எந்த ஒரு இண்டிமேஷனும் வரல நாங்க நேரடியாக போய்ட்டு அட்மிஷன் போடலாமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இப்போ நான் வந்து நம்ம சைட்ல இருந்து டீன் காசா டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்ட வரைக்கும் அவங்க என்ன இண்டிவேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு ஸ்பார்ட் அட்மிஷன் வந்து போட முடியாது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு அதே மாதிரியே இதில் இதுக்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கற வந்து நடக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெ வெயிட் பண்ணாமல் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரின்சிபால் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்குதுங்கிறத கேட்டு நேரடியாக அந்த மை அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ரெண்டு காப்பி எடுத்துட்டு போய்க்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னா ஒரிஜினல் இருக்குது டென்த்து மார்க் மார்க்ஷீட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்க டிசி நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கீங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான ப்ரூஃப் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து இந்த எக்ஸவைஸ்மேன் இந்த டிசபிலிட்டி பெர்சன் அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த இதுல ஏதாச்சும் இருக்கீங்க அப்படின்னா உண்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த காலேஜில் நீங்கள் கேட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து கொடுத்துருவாங்க அப்படி அவைலபிளாக இல்லை எல்லாமே ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ரெண்டாவதா ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த காலேஜ்ல உங்களுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ காலேஜஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டுட்டு அன்னைக்கே கூட என்ன பண்ணலாம் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா சிலபஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அட்மிஷன் போட முடியுமோ கொஞ்சம் குயிக்காக போயிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க இப்போ மற்ற ஸ்டூடண்ட்ஸ்லாம் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏதாச்சும் அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க இப்போதைக்கு என்ன டிஎன் இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து இதுதான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீ அட்மிஷன் ஓபன் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலேஜில் வந்து அறுபது பர்சன்டேஜ் தான் வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு இது நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் வந்து ஒரு த்ரீ டேஸ் நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க இது வந்து நல்ல விஷயம் தான் வருஷம்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல பட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் இந்த டைம் வந்து மறுபடியும் லாஸ்ட் டேட்டு க்ளோஸ் ஆனதுலேருந்து மறுபடியும் இந்த மாதம் நம்மளுக்கு மூணாம் தேதியிலிருந்து எல்லா அஞ்சாந்தேதி வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு அதுலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண தான் செஞ்சாங்க சோ அகைன் அட்மிஷன் போட்ட ஸ்டூடண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரடியா கவுன்சிலிங் எப்போ வர சொல்றாங்களோ கவுன்சிலிங் உங்களுக்கு வரலைனாலும் பரவாயில்ல சம்பந்தப்பட்ட அந்த காலேஜோட கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி நாலு காலேஜுக்கான லிஸ்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் இங்கே போயிட்டு கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு ஃபர்தர் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டீடெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை பர்சனலாக என்கிட்ட ஏதாச்சும் டிஎம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் கார்ட் பிளஸ் யூ